ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரிப்போர்ட்டர் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை மெரினா பீச். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கலங்கரை விளக்கத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கலங்கரை விளக்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு எதிராக கடற்கரை சாலை, அதாவது காமராஜர் சாலையில தான் இந்த கலங்கரை விளக்கம் இருக்கு. பத்து தளங்களை கொண்ட இந்த லைட் ஹவுஸ்ல 9வது தளம் வரைக்கும் சென்று பார்வையிட லிப்ட் வசதியும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக 2 சாய்தள பாதைகளும் இங்க இருக்கு. தற்போதைய கலங்கரை விளக்கம் ஒரு முக்கோண உருளை வடிவத்தில் சிகப்பு வெள்ளை வண்ணத்தில் அமைந்துள்ளது. இந்த கோபுரம் 3 அடுக்கு வட்ட வடிவம், துறைமுக கட்டுப்பாட்டு கட்டிடத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் மொத்த உயரம் 45.72 மீட்டர், அதாவது 150 அடி உயரம். சராசரி கடல் மட்டத்தில் இருந்து 57 மீட்டர், அதாவது 187 அடி உயரத்தில் ஒளி ஆதாரமாக இந்த கோபுரம் நிற்கிறது. பொதுமக்கள் பார்வையிட வாரத்தில் 6 நாட்கள் திறந்திருக்கும் திங்கட்கிழமை விடுமுறை. சோ நீங்க திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களை இங்க வந்து பார்க்கலாம். இங்கு நுழைவு கட்டணமும் தனியாக வசூலிக்கப்படுது. பெரியவர்களுக்கு 20 ரூபாய், சிறியவர்களுக்கு 10 ரூபாய், வெளிநாட்டவர்களுக்கு 50 ரூபாய்னு தனியாக நுழைவு கட்டணம் செலுத்தி தான் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கலங்கரை விளக்கத்தில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். கலங்கரை விளக்கத்தின் தரைத்தளத்தில் புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு, அந்த காலத்தில் இந்த விளக்குகள் எப்படி இயங்கப்பட்டது, அதிநவீன தொழில்நுட்பத்தில் எப்படி இயங்கப்படுகிறது போன்றவற்றை விவரிக்கும் வகையில் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில். இந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி ஒரு சின்ன வரலாற்றை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் கலங்கரை விளக்கம் அல்லது சென்னையின் முதல் வெளிச்சம் என்று கூட சொல்லலாம். செயின் சார்ஜு கோட்டையில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக வளர்ச்சிக்காக 1796 ஒரு கலங்கரை விளக்கத்தை கட்டியது. இது இப்போது கோட்டையின் அருங்காட்சியகமாக உள்ளது. அந்த காலத்தில் பெரிய திரிகளை கொண்டு எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்குகளை பயன்படுத்தினர். இரண்டாவது கலங்கரை விளக்கம் 1844 அமைக்கப்பட்ட உயரமான கிரானைட் டோரிக் தூண். இது ஜெயின் சார்ஜு கோட்டைக்கு வடக்கே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ளது. பின்பு 1892 உயர்நீதிமன்ற கட்டிடங்கள் உயரமாக கட்டப்பட்டதை தொடர்ந்து கடற்படையினர் பகல் நேரங்களில் கோபுரத்தை அடையாளம் காண்பதில் சிரமமாக இருந்தது. இதனால் 2வது கோபுரத்தை ஒட்டி கட்டப்பட்ட மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கட்டிடத்தின் மிக உயரமான அலங்கரிக்கப்பட்ட கோபுரங்களில் ஒன்றிற்கு 3வது கலங்கரை விளக்கம் 1894 ஜூன் மாதம் முதல் செயல்பட தொடங்கியது. இந்த கலங்கரை விளக்கம் மண்ணெண்ணெய் நீராவி விளக்குகள் பயன்படுத்தப்பட்டன. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலங்கரை விளக்கம் 4வதாக கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம். இது 1977
45 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டது. சென்னை மெரினா கலங்கரை விளக்கத்தில் பார்வையாளர்கள், அதாவது பொதுமக்கள் மேலே ஏறி பார்ப்பதற்கு 1994 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. 2013 ஆண்டு நவம்பர் 14 தேதி முதல், அதாவது கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பொதுமக்கள் பார்வைக்காக இந்த லைட் ஹவுஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போது இருந்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி கே வாசன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இப்போ நம்ம லிஃப்ட்டுக்கு கியூவில் நிற்கிறோம். ஓகேங்களா, மொத்தம் 10 தளங்கள் இருக்குது, 9 அடுத்தது தான் லிஃப்ட் இருக்குது, 9 அடுத்த லிஃப்ட் வருது, நம்ம போயிட்டு இருக்கோம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் 9வது தளத்தில் 9th ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ 10th போனால் ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். கொஞ்சம் ஒரு 10-20 ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனால் தான் நம்ம 10th ஃப்ளோர் போக முடியும். இப்போ 9th ஃப்ளோர் பாருங்கள், வியூஸ் பாருங்கள், செம்ம வியூவாக இருங்கப்பா. கண்டிப்பாக சென்னைக்கு வந்தால் எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் வந்து சென்னை கலங்கரை விளக்கங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கு பாதுகாப்பிற்காக துருப்பிடிக்காத எஃகு கம்பிகளால் ஆன பேனல் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் காணப்பட்ட தற்கொலை முயற்சிகளை தவிர்ப்பதற்காக இது செய்யப்பட்டுள்ளது. 10வது மாடியில் உயர் பாதுகாப்பு ரேடர் நிறுவப்பட்டுள்ளது மற்றும் பொதுமக்களுக்கு திறக்கப்படவில்லை. கலங்கரை விளக்கத்தில் உள்ள லிப்ட் பார்வையாளர்களை நேரடியாக 9வது மாடியில் உள்ள பார்வையாளர் கேலரிக்கு அழைத்துச் செல்லும். மேலும் பார்வையாளர்களுக்கு வேற எந்த தளங்களுக்கும் அனுமதி வழங்கப்படாது. உள்ள போலாம் தேஜு.
கொஞ்சம் பயமா தான் இருந்தது, இருந்தாலும் இதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு அது சந்தோஷமா மாறிடுச்சு. சென்னை